வணங்கும் கோயில்கள், வாழ வைக்கும் வயல்வெளிகள், வழிகாட்டியாக வாழ்ந்த பெரியோர்கள், கால்நடைகள், கழனி, கரும்பு, காதல், கல்யாணம், கழிப்பு, பழமை, செழுமை, சிரிப்பு, பூரிப்பு, நிம்மதி, அமைதி. கிராமப்புறங்களிலே இவற்றுக்கெல்லாம் என்ன குறைச்சல்? இவை அனைத்தும் இருந்தும் கிராம வாழ்க்கைக்கு மூட்டை கட்டிவிட்டு பிழைப்பிற்காக பட்டினம் நோக்கி படையெடுக்கும் எத்தனையோ குடும்பங்களை தினந்தோறும் நாம் சந்திக்கிறோம். இவர்களையெல்லாம் காந்தம் போல் ஈர்க்கும் அந்த பட்டினத்தில் அப்படி என்னதான் இருக்கிறது? அங்கே காணப்படும் பிரமிப்புகளா அல்லது திகைக்க வைக்கும் வேடிக்கை வினோதங்களா? ஆம், பட்டினத்தின் வர்ண ஜாலங்கள் தான். வானவில்லின் வர்ணங்களைப் போல் மனதை மயக்க வைக்கும் விதவிதமான வண்ணக் கோலங்கள். சிட்டி இஸ் வெரி கலர்ஃபுல். இங்கே கூலி தூக்க வந்தவன் குபேரனாக போனதும் உண்டு, குபேரனாக வந்தவன் கூலிக்காரனாக போனதும் உண்டு. இதோ சென்னையை சொர்க்கமாக நினைத்து அடியெடுத்து வைத்திருக்கும் ஒரு கரிமங்கலம் கிராமத்து குடும்பம். குடும்பத்தை பார்த்தால் தாயை பார்க்க தோன்றும். மணியான பிள்ளைகளை ஈன்றெடுத்த தாயின் முகத்திலேதான் எத்தனை பெருமிதம். இதோ முருகன், வீட்டுக்கு மூத்தவன், முதுகெலும்பு. பஞ்சபாண்டவரில் இவன் தருமன். அடுத்தவன் சரவணன். துணிச்சல், துடிப்பு இவற்றின் இருப்பிடம். இவன் குமரன், இந்த குடும்பத்தின் துருப்புச் சீட்டு. பட்டதாரி அல்ல, எனினும் நாலெழுத்து படித்தவன். தண்டபாணி, குடும்பத்தின் அன்பு தொல்லை, ஒரு இனிய உபதிரவம். கடைக்குட்டி தங்கம், குறும்புத்தனம். அதற்கு மறுபெயர்தான் தங்கமோ? கிராமத்து பெண்களின் ஆஸ்திகள் அத்தனையும் ஒருங்கே அமைய பெற்றவள். எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று பட்டணத்து பெண்களிடையே காண முடியாத அந்த களங்கமற்ற சிரிப்பு. நான் இருக்கிறேன், புறப்பட்டு வா என்று சொல்லி வைத்த பழைய கரிமங்கல வாசி இன்றைய பட்டணவாசி இதோ இந்த 11 மாடி கட்டடத்திலே தான் இருக்கிறாரா? மலை போல அவரை நம்பி இனியதொரு குடும்பம் பட்டண பிரவேசம் செய்திருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் நமது வாழ்த்துக்கள். நந்தனம் 11 மாடி கட்டடம் இதுதான் புள்ள. எல்லாரும் சாக்கிரதையா இங்கேயே இருங்க, நான் போய் பெரிய சாமி பிள்ளையை பார்த்துட்டு வரேன். ஆமா அண்ணே, எல்லாருமா சேர்ந்து போனா பாரம் தாங்காம கட்டட குறை சாஞ்சாலும் சாஞ்சிரும். உச்சியில இருந்தீங்கன்னா நம்ம கரிமங்கலம் கிராமம் தெரியுமாண்ணே? அடிச்சி சும்மா இரு ஆச்சி. இந்த பட்டணத்துல எது விவசாயம் அதிகம்? எனக்கு என்ன தெரியும் பிள்ளை, முன்ன பின்ன செத்தா தானே சுடுகாடு தெரியும். நான் சாகாமலேயே சுடுகாட்டை பாத்துருக்கேனே. எம்மா பெரிய கட்டடம் கட்டிருக்காரு பாருண்ணே, எவ்வளவு சுத்தி வச்சிருப்பாரு அவரு. சுட்டு எங்க வச்சிருப்பாரு? எல்லாத்தையும் தான் கட்டடத்துல போட்டாரு. இது பூரா ஒருத்தர் வீடு இல்ல, பல சொந்தக்காரங்க இருப்பாங்க. அது எப்படி? ஒவ்வொரு மாடி ஒவ்வொருத்தருக்கும் சொந்தமா இருக்கும். அடேடேடே, அவன் கட்டடத்தை அங்கங்க கட்டி இங்க குண்டு நெட்டுக்கு அடுக்கி வச்சுட்டாங்க. நம்ம பெரியசாமி புள்ள 9வது மாடி. 9வது மாடியா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. என்னப்பா என்ன வேணும்? யார் நீ? பெரிய சாமி புள்ள இருக்காருங்களா? பெரிய சாமி இல்ல, சின்ன சாமி இல்ல, நான் வீராசாமி. இந்த விலாசம் தானே கொடுத்தாரு? இங்கதான் இருந்தாரு, இப்ப காலி பண்ணிட்டு போயிட்டாரு. காலி பண்ணிட்டு போயிட்டாரா? ஐபி கொடுத்துட்டு போயிட்டாரியா? ஐபின்னா மஞ்ச கடலாசின்னு அர்த்தம். என்னையா சொல்றீங்க? அவர் பெரிய பணக்காரர் ஆச்சுங்களே. விஐபி தான் ஐபி கொடுப்போம், பின்ன நீங்க நானும் ஐபி கொடுப்போம். அவர் அனுப்பித்தானே எங்க பட்டணத்துக்கு குறைக்க வந்திருக்கோம். கிராமத்து வீட்டை விட்டு விட்டு ஏறாங்க ராசி பண்ணிட்டு சாமான் சச்சாவோட வந்து நிற்கிறோம். குழந்தை குட்டிகள்லாம் கீழே நிற்கிறீங்க. அவர் இல்லைன்னு நாங்க என்னக்குள்ள பண்ண முடியும்? ஏயா, நானும் அவங்கள பட்டணத்துக்கு வர சொன்னேன், ஏ ஆபீஸுக்கு போன என்ன விட்டு தொலையா. நாங்க என்ன பண்ணட்டும்னு சொல்லிட்டு போப்புல? இதுக்கு மேல 100 மாடி போனா மொட்டை மாடி வரும். அங்க நின்றுகிட்டு பார்த்தா பட்டணம் பூரா நல்லா தெரியும். அங்க நின்றுகிட்டு அவர் பேர் என்ன சொன்னேன்? பெரியசாமி. பெரியசாமி பெரியசாமி கத்துப்போ. ஐயா என்ன ஐயா? குடிக்க வச்சோம், கொஞ்சம் தண்ணி கொடுங்க ஐயா. நாலனா எத்தனா காசுகளே கொடுத்துறேன், குடிக்க தண்ணி மட்டும் கேட்காது. குடிக்காம ஆபீஸுக்கு 3 நாளா போயிட்டு இருக்கயா, வெக்க கேடு. மெட்ராஸு ட்ரை ஏரியா, தெரியாத உனக்கு குடிக்கிற தண்ணிக்கு கூட.
புத்தி கெட்டு போய் யாரையோ நம்பி பட்டணத்துக்கு வந்துட்டு இப்படி நடுத்தருல நிக்கிறோமே. இந்த இடிய தூக்கி தம்பிங்க தலையில போட்டா குழந்தைங்க தாங்குமா? புறப்படுங்க. என்னண்ணா பெரியசாம் புள்ள இருந்தாரா? அண்ணே அண்ணே அவர் என்ன சொன்னாரு? அட இரு புள்ள, அதான் சொல்லிட்டு இருக்கேன்ல, அவரை இப்ப பார்க்க முடியல, கணக்கு புள்ளதா இருந்தாரு. நாமெல்லாம் தங்கறதுக்கு வீடு ஏற்பாடு பண்ணிருக்காரம்மா. ஓ, விலாசம் கொடுத்துருக்காரே. விலாசம் எங்க? நான் வச்சிருக்கேங்கல்ல. முதல்ல நிழலுக்கு எங்கேயாச்சும் ஒதுங்குவோம், மூட்டையை தூக்குங்க. எழுந்துரு புள்ள. சரவணா இங்கே இருங்க புள்ள, இங்க நல்ல நிழலா இருக்கு. நான் போய் லாகத்தை கண்டுபிடிச்சு வண்டியோட வரேன், எல்லாரும் சேர்ந்தே போலாம். நான் வேணா கூட வரேண்ணே. வேணாம் புள்ள, வாய் இருக்கு வழி இருக்கு, வீட்டோட திருப்பி வரேன். முருகா. உங்களுக்கு என்ன வேணும்? எல்லாரும் சாமி இருக்காருங்களா? என்ன வேணும் என்கிட்ட சொல்லுங்க, அவர்கிட்ட தான் நேரடியா பேசணும். இந்த ரேடியோ போட்டில அடிக்கடி சொல்றாங்களே, அந்த கம்பெனி தான் அது. என்ன வேணும் என்கிட்ட சொல்லுங்க. ஒரு வீடு வாடகைக்கு வேணும். எந்த மாதிரி வீடு? என்ன புள்ள கேள்வி இது? பெரிய இடமா வேணும், ஆறு பேர் படுக்க கொள்ள வேணும், ஆச்சியும் தங்கவும் படுக்க தனி இடம் வேணும். ஏன்னா தங்கச்சி வயசு பொண்ணு, அப்புறம் சோறாக்கத்துக்கு இடம், பாசல்ல இடம் இருந்துச்சுன்னா கடை போட வசதியா இருக்கும், பின்ன இருந்துச்சுன்னா வெயிலுக்கு உதவும், பின்னாடி கிணறு, கொட்டா இருந்துச்சுன்னா மாடு வீடு வாங்கினா கட்டிக்கலாம். இவ்வளவு வசதிகளோட எந்த இடத்துல வீடு வேணுங்கிறீங்க? பட்டணத்துல புள்ள. பட்டணத்துல? சரி, எந்த இடத்துல? பட்டணத்துல புள்ள. சரி, வாடகை எவ்வளவு கொடுப்பீங்க? 25 ரூபாய் தாராளம் முடியும், 30-35 கைய கிடைக்கும். கிராமமா? கரியமங்கலம். நீங்க சொல்ற வாடகைக்கு ஒரு திண்ணை கூட கிடைக்காது மெட்ராஸ்ல. என்ன புள்ள குண்ட தூக்கி போடுற தலையில? குழந்தை பசங்க எல்லாம் பாலத்துக்கு அடியில நின்னுக்கிட்டு இருக்குதுங்க. நேத்து ராத்திரி ரயில் எடுத்துக்கிட்டாலும் சோறு தின்னுதுங்க, பல்லுல பச்சை தண்ணி காட்டாம தவிச்சுக்கிட்டு. ஒருத்தர் நம்பி வந்துட்டோம், எதனாச்சும் ஒண்ணு ஏற்பாடு செய்ய புள்ள. இத பாருங்கய்யா, ஊருக்கு தள்ளி வீடு இருந்தா பரவாயில்லையா? அதுவும் பட்டணம் தானே புள்ள. ஆமாமா, பழவந்தாங்கல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு வீடு காலியா இருக்கு, தெரிஞ்சவங்க வீடு, எங்க அப்பா கண்காணிப்புலதான் இருக்கு. பரவாயில்ல புள்ள, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, உடனே ஏற்பாடு செய்ய புள்ள. ஆபீஸ் முடிஞ்சு போவோம், நீங்க அப்படி போய் உட்காருங்க. வாங்க, இதுதான் வீடு, என் ஃப்ரெண்டோட வீடு. உமா சொல்லிச்சேங்கிறதுக்காக உங்களுக்கு வாடகை கொடுக்குறேன். இப்ப பாருங்க, வாடகையெல்லாம் ரொம்ப ஒழுங்கா கொடுத்துருந்தோம். வாடி கிரேட். உமா, வீட்டு சாமி எடுத்துட்டு வந்தியாமா? ரொம்ப எடுத்து வரேன். வேணாம் வேணாம், நம்ம கூட்டு தானே. நீங்க என்ன மந்திரவாதியா இல்ல மலக்கல்லனா? தொட்ட உள்ள கூட்டு தவறு. கூட்டு இருந்தா போதும், கூட்டி இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. மெட்ராஸ்ல எல்லாமே ஒரு பாவனை தான். சுத்தமான மெட்ராஸ் தமிழ்ல சொன்னா பாவலா பண்றது. தவறு, சவத்துல ஆணி கிணி எல்லாம் அடிக்க கூடாது. அடிச்சாக்கு உத்தரம் தலையில அடிக்க விழுந்துரும், பரவாயில்லையா? என்னங்க உப்பு புளி வாங்க பக்கத்துல ஏதாச்சும் கடை இருக்குங்களா? இருக்க, தண்டவாளத்தை தாண்டி ஒரு பர்லாம் போனோம். ஆனா தண்டவாளத்தை தாண்டும் போது ரெண்டு பக்கமும் பார்த்து தாண்டணும். இல்ல என்ன, ட்ரெயின்ல ஆபீஸ் போறவங்களுக்கு 2 மணி நேரம் லேட் ஆயிடும், பாவம். பரவாயில்லையா? இங்க வாங்க. என்ன புள்ள சொல்லு. என்ன, எனக்கு ஒரு யோசனை தோணும். வீட்டை ஒட்டியே கடை போட்டுக்க, நல்ல வசதியா இருக்குல்ல. முதல்ல சின்னமா ஒரு கடை போட்டுக்கோ, வியாபாரம் நல்லா ஆச்சுன்னா அப்புறம் பெருசா கடை போடுவோம். சுத்து வட்டாரத்துல பலசர கடையும் இல்லைன்னு என்ன சொல்றீங்க? என்ன போலாமா? Look at these innocent people. They are building castles in there. You know why? I will tell you why. உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? That is great. மணிக்கணும் மேடம், இஸ் இட் அ கிரைம் ஆஃப் ஒன் பில் காசல்ஸ் இந்தியா? குழப்பத்தை தேடி பட்டணத்துக்கு வந்திருக்கோம், ஒரு நல்ல எதிர்காலத்தை கற்பனை பண்ணி பாக்குறோம், இது கூட தப்பா? ஐயோ, நான் கேலியாவும் சொல்லல, இன்சல்ட் பண்ற மாதிரி சொல்லல. I only explained.
அண்ணே அண்ணே பட்டணத்துல அதுவும் திறந்த வெளியில இப்படி குளிக்க கூடாது அண்ணே குச்சம் இருக்காது அட நீ ஒண்ணு திறந்த வெளியில குளிக்கறோம் இதுல என்னவா வெக்கம் வெக்கம் உங்களுக்கு இல்ல பாக்குற பட்டணத்துக்காரங்களுக்கு அது பாருங்க திருத்தணி முருகா நாங்க சாப்பிடுற இந்த சோறு எங்களுக்கு எப்பவும் கிடைக்கணும் அத நாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணும் ஏன் தம்பி சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்க முன்னதா முருகா சோறு திங்கல சோறு உள்ள இறங்காதாச்சு தொண்டை அடைச்சிட்டு இருக்கு என்னென்ன அடைச்சிட்டு இருக்கு நான் சொன்ன பொய் தொண்டை அடைச்சிட்டு இருக்கு பொய் சொல்லிக்க என்னென்ன சொல்றீங்க பிள்ளைங்களா என்ன மன்னிச்சிருங்கப்பா யார நம்பி நம்ம பட்டணத்துல பொழைக்க வந்தோமோ அவங்க அந்த விலாசத்துல இல்ல இல்லையா பட்டணத்துல அடியெடுத்து வச்ச உடனே ஏற்பட்ட அந்த முதல் அதிர்ச்சிய நான் தாங்கிக்கிட்டேன் உங்களுக்கு எல்லாம் ஏமாத்த ஆயிடக்கூடாதுன்னு உங்ககிட்ட போய் சொன்னேன் மனசு கேட்கல இப்ப என் தொண்டை சரியாயிடுச்சு சாப்பிடுங்கப்பா சாப்பிடுங்க ஆச்சி கோபம் இல்லையே நம்மள எல்லா பட்டணம் அடிக்கடி ஏமாத்துமோ என்னமோ நானே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாத்துக்க கூடாதுப்பா मर्याद दूर वोटिया பீச்சகை பக்கம் திருப்பு பீச்சகை பக்கம் பிளாட்ஃபார்ம் தானே இருக்குது அது மேல ஓட்டு துட்டு வாங்கல இப்ப சோத்தகை பக்கம் திருப்பியா இப்ப தானே அங்க இருந்து வரோம் எங்குட்டியா நான் எங்க வேணா போவேன் இப்ப சோத்தகை பக்கம் திருப்பு நான் சொல்ற வரைக்கும் திருப்பிக்கிட்டே இரு திருப்பு 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 இப்பங்கயா போறோம் நேரா புறப்படுறதுக்கே போய்யா வேர்க்கல வண்டியால நிறுத்து கரல்ல துண்ணணும் பாக்கி துட்டு குடியா மீட்டர் பாத்தியா இது வா நல்லா இருக்கு 260 இருக்குது பாக்கி 60 பைசா நீ கொடு
ரொம்ப நல்ல நாள், நிறைஞ்ச நாள், அதுவும் அம்மா வாசல். நீங்க நாளைக்கே கடையை தரக்கூடாது, வியாபார அமோகமா நடக்கும். பாம்பு பூஜை சொல்லுது. நாளைக்கே எப்படிங்க முடியும்? கடையை சோடிக்கணும், சரக்கு எடுத்துட்டு வரணும், விலை விவரம் எல்லாம் குடிக்கணும், பட்டியல் தயார் பண்ணும், கோடு தயார் பண்ணும், எம்பிட்டு வேலை இருக்குது. நாளைக்கு அதுக்கப்புறம் அடுத்த அம்மாவுக்கு இன்னும் ஒரு மாசமா? அது வரைக்கும் சும்மாவா உட்காந்துட்டு இருக்க முடியும்? அதுவும் சரிதான். அப்போ அங்க பாரு புள்ள, அங்க பாரு. அவன் கைய காட்டியாச்சு. அவனை விழுந்து கும்பிடுவோம், வேலையை தொடங்குவோம். கல்லாப்பட்டியில உட்கார போறேன். எல்லாம் தயாரா இருக்கு. அப்படியா ஆச்சி? கடையில முத கோடி பண்றவங்களுக்கு பானகம் நீர்மரம் கொடுப்போம். கடையில முதல் போடி ஆன உடனே நான் வாங்க வரைக்கும் எல்லாம் விடுவேன். வெறி வச்சிருக்கேன். தங்கச்சி தங்கச்சி, நம்ம கடையில முதல் போனி என்ன ஆகும் நினைக்கிறேன்? கருப்பட்டி வியாபாரம் ஆனா நல்லதுன்னு ஆக்கி சொன்னாங்க. காலங்காத்தால பல் பொடி தாண்டா கேப்பான். சவுக்கார வியாபாரம் ஆனா நல்லதா கெட்டதா? நல்லதா கெட்டதா? பீடி இருக்கா? என்னது, நம்ம கடையில முதல் போனி பீடி தானே? இந்த பட்டணத்துல யார் வாயை திறந்தாலும் புகைதான் வருது. ரயில் வண்டி மாதிரி பானகம் கரைச்சு வச்சுட்டியா? முத வியாபாரம் நம்ம கடையில ஆக போகுது. கோழிப்பையோட ஒரு ஆள் நம்ம கடை பக்கம் வந்து நின்னுகிட்டு கடை பெரியே பாத்துக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதானே பாத்தேன்? போடா, போய் வியாபாரம் பண்றான்னு பாத்துட்டு வந்து சொல்லு. நம்ம கடப்பக்கமா ஒரு அம்மா வந்துட்டு இருக்காங்க. அம்மா, நீ இங்கே நான் பாத்துட்டு வரேன். பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. ஆச்சி ஆச்சி, அந்த அம்மா நெத்தியில கைய வச்சுக்கிட்டு கடையே கூர்மையா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ வாங்குறதா தீர்மானம் பண்ணி இடுப்புல கைய வச்சுட்டாங்க. என்னத்த வாங்க போறாங்க? மஞ்சள் வாங்கின நல்லா இருக்கும். 10 பைசா எள்ளு கொடுப்பா. என்ன முருகா, தூங்கல? குமரன் தம்பி இன்னைக்கு முத முதல்ல வேலைக்கு போகுது இல்ல, அதுக்கு அதனால சீக்கிரமே முடிப்பு தட்டிடுச்சு. நீ மட்டும் கொட்டு கொட்டோன்னு உட்காந்துருக்க, என்ன பண்ண போற? ஆச்சி, மணி என்ன இருக்கும்? 4 தாண்டி இருக்கண்ணே. அட சரவணே, நீயும் முடிச்சுட்டு தான் இருக்கியா? நானும் முடிச்சுட்டு தான் இருக்கிறேன். குமரன் எழுப்பி குழாய மாத்தி பூச்சை மாத்தி வேலைக்கு எல்லாம் அனுப்பணும். வேலைக்கு போறாங்க தவிர மத்த எல்லா அண்ணங்களும் முடிச்சுட்டு இருக்காங்க. அதானே, அது பாரு, போரிய பத்திட்டு தூக்கிட்டே இருக்குது. அண்ணா என்ன, அதை இப்பவே எழுப்பி விடுவோம். குழாயை மாற்றி விடுவோம், பூஜ்ஜியம் மாற்றி விடுவோம். நட பழகிட்டு இருக்கு. சும்மா இருக்கு. ஆபிக்கு போற புள்ள பாவம், இப்பவே எழுப்பி விட்டா அப்புறம் ஆபிக்குள்ள தூங்காது. அங்க தூங்க கூடாது. அதான் பருவுள்ள போடி கூட்டு. நீ எப்படி இருக்க தெரியுமா புள்ள? ராஜா கண்ணு மாதிரி இருக்கிற. கையுக்கு ஒரு கடியாரம் இல்ல, அதுதான் குறைச்சலா தெரியுது. எனக்கும் கை இருக்கு, அது குறைச்சலா தெரியலையா? கடியாரத்துக்கு என்னென்ன வசதி வந்த உட்பாடு வாங்கிட்டா போச்சு. குடுகா
இந்த குமரனுடைய அறிவையும் படிப்பை நம்பித்தான் நாங்க பட்டணத்துல பொழப்பு தேடி வந்திருக்கிறோம். உள்ள முத முதல்ல வேலைக்கு போகுது. எல்லாம் நல்லபடியா நடக்கும் முருகா. புறப்படு புள்ள. பாப்பாடே குனி போலாம். முதல்ல சகுனம் பார்த்து சொல்றேன், அப்புறம் தம்பி அனுப்பலாம். வரும்போது கமர்க்கு குமரா சிவரை எடுத்துருக்கியா புள்ள? அண்ணே எவ்வளவு எண்ணெய் குடத்தோட வந்துகிட்டு இருக்காங்க. தண்டவாளத்தை கடக்கும்போது பார்த்து போப்புள்ள. நல்ல சகுனம் நல்ல சகுனம், பசுமாடு வந்துகிட்டு இருக்கேன், தம்பி அனுப்புங்க. மார்னிங். குட் மார்னிங். முதல் முதல்ல வேலைக்கு போறீங்க, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஒரு நிமிஷம். ஐயோ எனக்கு வாட்ச் எடுக்குங்க. இது மட்டும் குறையற மாதிரி தோணுச்சு. வேண்டாங்க ப்ளீஸ். வேலைக்கு போறவங்களுக்கு அவசியம் வேண்டாமா? கடிகாரத்தையே பார்த்துட்டு நேரத்தை வீணாக்கவா? இல்ல வேலை செய்யற போது யாராவது வந்து நேரத்தை வீணாக்கினா கடிகாரத்தை இப்படி பார்த்தா போதும், தன்னால போயிடுவாங்க. அடடே வாட்சுக்கு ஒரு நல்ல யூஸ் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன நேரம் வச்சா? சரி போயிட்டு வாப்பங்கோ உள்ளவா. பரவாயில்லக்கா, நான் இங்கிருந்தே பாக்குறேன். இந்த பவுடர் நல்ல வாசனையா இருக்கே. ஏங்கா வாசனை பவுடர் இல்ல வாங்கினா உங்க வீட்டுல குளிச்சுக்க மாட்டாங்க? உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் வாங்கிக்கல, திட்டவே மாட்டாங்க. ஏன் திட்டணும்? அதானே நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கிற, எல்லாம் வாங்கிக்கிற. இல்லக்கா உனக்கும் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் போல ஆசையா இருக்கா? இதே மாதிரி உன் கை நீட்டு சொல்றேன். ஐயோ உன் கையில செவப்பா இருக்கு அக்கா. உன்னை பொழுதே நானும் செவப்பா இருக்கணும் போல ஆசையா இருக்கக்கா. வா தம்பி. நீ ரெண்டு என் ஒய்ஃபுக்கு நீதான் புருஷனா? என்ன சொல்றீங்க? ரஷினத்தாப்பா சொல்றேன். 33 வருஷத்துக்கு முன்னால இது எனக்கு கட்டி வச்சாங்க. இப்போ என்ன வீட்டுக்கு அனுப்புறாங்க, ஓன் தலையில கட்டுறாங்க. இத பாருப்பா, நானும் வேலைக்கு சேர்ந்தப்போ இந்த வெட்ராசியே விலைக்கு வாங்கிடலாம்னு நினைச்சு தான் வந்தேன். வழுக்கத்துலதான் மிச்சம். தம்பி நம்ம ஊர் லஞ்சக்கும் புஞ்சக்கும் இருக்கிற மதிப்பு இந்த நட்டுக்கும் போல்ட்டுக்கும் கிடையாதுப்பா. இத புரிஞ்சுக்கிறதுக்கு 33 வருஷம் ஆச்சு எனக்கு. போர்மன் வரா, நான் கிளம்புறேன். குட் மார்னிங் சார்.
வில்லனே இந்த ட்ரெயின் தான் நினைக்கிறேன். அது சரி. உங்க கிராமத்தை விட்டுட்டு இந்த மாதிரி சத்தத்துக்கு ஏன் வந்தீங்க? இந்த மாதிரி சத்தத்துக்கு இடையிலயும் இந்த மாதிரி வயலின் இசையை கேட்கலாமே. ஏன் வாசிக்கல? எனக்கு வயலின் வாசிக்கணும்னு தோணும் போதெல்லாம் அமைதியான ஒரு இடத்துக்கு போயிடுவேன். நாட் ஹியர். எனக்கு இன்னைக்கு லீவு தான். ஐ அம் ஃப்ரீ. நான் வாசிக்கிறத கேட்கவும் ஒரு ஆள் வேணும். La 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 வான் நீலா நீலா அல்ல உன் வாலிபம் நீலா வான் நீலா நீலா அல்ல உன் வாலிபம் நீலா தே நீலா எனும் நீலா என் தேவியின் நீலா தே நீலா எனும் நீலா என் தேவியின் நீலா நீலாக நாடலாம் நான் தேய்ந்த வெண்ணிலா வான் நீலா நீலா அல்ல உன் வாலிபம் நிலா மாநிலாத ஊரிலே சாயல் கண்ணிலா மாநிலாத ஊரிலே சாயல் கண்ணிலா பூவிலாத மண்ணிலே ஜாடை வெள்ளிலா வான் நிலா நிலா அல்ல வாலிபம் நிலா சொல்லிலா தேவம் கல்லிலா ஒரு தோகையின் சொல்லிலா பொன்னிலா பொட்டிலா புன்னகை மொட்டிலா அவள் காட்டும் அன்பிலா பிம்பம் கட்டிலா அவள் தேக கட்டிலா பிம்பம் கட்டிலா அவள் தேக கட்டிலா தீதிலா காதலா ஊடலா கூடலா அவள் மீட்டும் பண்ணிலா வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா வாழ்க்கை வழியிலா ஒரு மங்கையின் ஒளியிலா ஊரிலா நாட்டிலா ஆனந்தம் வீட்டிலா அவள் நெஞ்சின் ஏட்டிலா சொந்தம் இருளிலா ஒரு பூவையின் அருளிலா சொந்தம் இருளிலா ஒரு பூவையின் அருளிலா எண்ணிலா ஆசைகள் என்னிலா கொண்டதேன் அதை சொல்வாய் வெண்ணிலா
நல்ல உன் வாலிபம் நிலா ஏ நிலா எனும் நிலா என் தேவியும் நிலா நீலாத நாடெல்லாம் நான் தேய்ந்த வெண்ணிலா வால் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா மணிக்கோக்கர வேலை நிறைய பெண்கள் வேலை பார்க்கற பாதுகாப்பான இடம் அப்புறம் முடிவு உங்க கையில முடிவாவது முதலாவது வேற பேச்சு பேசக்குள்ள மாசம் 140 ரூபாய் சம்பளம் கிடைக்கும் பணம் கிடைக்குதுன்னா அதுக்காக பொம்பளை எதுவுல செஞ்சிட முடியுமா நீ தங்கத்தோட மனசை கெடுத்துட்டு கூடாதா ஆமா போடு போய் வாய்க்குமா காப்பி தூள் எடுத்து கொடு சுத்த வாய்க்க புள்ள சுத்த கல்லால போடு போலி துட்டு கட்டி போடு கடைன்னு வச்சா காத்துக்கிட்டு தாம்பல இருக்கணும் வியாபாரியும் வைத்தியனும் நேரம் பார்த்தா முடியுமா வியாபாரமாகும் வாசக்கடை இழுத்து மூடி
வேற இடத்துல கடையை ஆரம்பிக்கிறதா இருந்தா சொல்லுங்க உட்கார்ந்து பேசுவோம் என்ன உள்ள பேசுற நிலத்தை உழுதாச்சு நெல்லையும் போட்டாச்சு இனிமே நல்ல விளைச்சலுக்கு என்ன செய்யணும் யோசிப்பியா அதை விட்டுவிட்டு போட்ட நெல் எடுத்துட்டு கரும்பு போடுங்கறியே நடக்கிற காரியமா புள்ள இது கட்டாந்தர சாகுபடி கேத்த நிலம் இல்லனா ஆறு மாசம் உழைப்பு இல்லனா வீணா போயிடும் என்ன விட்டுடுங்க நான் பொட்டியோட திரும்பி கரிமங்கலம் போயிடுறேன் சத்துக்கு போய் வலிச்சுட்டு திருப்பாருங்க ஆச்சி இவர் கடன் நடத்துற இடம் ஒரு சொத்தல் குதிரை வாரமே எடுக்காது அதை கொண்டு போய் பஞ்சாயத்தில் நிறுத்தினா இனிமேலும் இந்த கடையில குடும்ப பணத்தை முடக்கிறத என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது புரியுது புள்ள புரியுது குடும்பத்துக்கு சொந்தமான வீட்டை வித்த பணத்துல நாலு பேருக்கு பங்கு உண்டுங்கிறத நான் மறந்துட்டேன் நீ ஞாபகப்படுத்திட்ட எப்ப இந்த நிலைமைக்கு வந்துடுச்சோ ஒரு நிமிஷம் இருக்குல்ல அண்ணே அண்ணே நான் அப்படி சொல்லல என்ன என்ன அப்படி சொல்லல நீ சொன்னது பாகத்தை பிரிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அண்ணே அண்ணனுங்க பேசுறப்ப குறுக்க பேசுன பல்ல உடைச்சு போடுவேன் ஓரமா நில்லுவேன் मूवायरूवा ஆச்சி இவன் பாகத்தை மட்டும் பிரிக்கல அண்ணன் தம்பிகளையும் ரெண்டு ரெண்டா பிரிச்சிட்டான் ஆமாண்ணே ரெண்டு ரெண்டா தான் பிரிக்கிறேன் பாத்தீங்களா ஆச்சி மண்ணடியில கடவைக்க ரெண்டு பேர் பங்கை இப்ப நான் கேக்குறேன் சரவணா சரவல ஆச்சி இருக்கட்டும் குமரம் பங்கை இந்த கடையை வித்து நான் கொடுத்துறேன் தண்டபாணி பங்கை இவன் கொடுக்கட்டும் அண்ணே குமரன தண்டபாணி பாவம் சின்ன பிள்ளைங்க அதுங்களை விட்டுருங்க என் பங்கோட உங்க பங்கு தான கேக்குறேன் இதுக்கு பேர் என்ன பாகப்பிரிவினையா அண்ணே எப்போ இந்த நிலைமைக்கு வந்துடுச்சோ அப்ப நானும் என்ன சொல்றேன் அண்ணே 140 ரூபாய் சம்பளத்துல எனக்கு ஒரு வேலை கிடைக்கும் போல இருக்கே பெரிய அண்ணே யோசிக்காம வேண்டாம்னு நினைச்சு நீ என்ன சொல்ற என்ன தைரியம் இருந்தா பெரிய அண்ணனே வேணானதுக்கு அப்புறம் எங்கிட்ட கேப்ப பொட்ட கழுத முருகா தங்கத்து வேலைக்கு அனுப்பலாம் நினைச்சு தோணுது என்னது இப்ப நடந்ததுக்காகவும் சொல்லல பண கஷ்டத்துக்காகவும் சொல்லல சொறி பிடிச்ச கையும் சோம்பேறி மனசும் சும்மா இருக்காது புள்ள பைஸ் வந்து கொண்டு வேலைக்கு அனுப்பிச்ச மத்த நினைப்புக்கெல்லாம் நேரம் கிடைக்காது பாரு அதுக்காதா சரியாச்சு வேலைக்கு போட்டோம் ஆனா பரிசம் போட்டு கிராமத்துல காத்துக்கிட்டு இருக்கானே அவளை கட்டிக்கு போற காத்தவராய அவனுக்கும் அவன பெத்த நம்ம மாமனுக்கும் என்ன பதில் சொல்ல போறோம் मुखे ஆமா மத்த புள்ளைகளை எல்லாம் இங்க காணா ஒருத்த கடையில உட்கார்ந்திருக்கா பார்த்தனே இன்னொருத்த சரக்கு எடுக்க போயிருக்கா பாக்க போறனே ஒருத்த ஆபீஸ்க்கு போயிருக்கா பாத்துறனே தண்டம் அது இருக்கேன் பார்த்துட்டேனே ஆமா ஆச்சி தங்க எங்க ஆமா தங்க எங்க தங்க எங்கடா கருப்பு இருந்த கண்ணு போட்டுச்சா மாமா ஏய் தங்கச்சி தங்க எங்கடா ஊர்க்கோடி ஐனா சௌரியமா இருக்கறா மாமா அடப்பாவி சரவணே அண்ணே தங்க எங்கன்னு கேக்குறாரு சொல்லுங்க மாமா ना कल्ला के போய்ட்டு வரேன் தங்க எங்கடா டேய் தங்கச்சி தங்க எங்கடா அண்ணன் அனுப்புறேன் நான் கல்லா போறேன் டேகா என்ன கைது தங்க எங்க இந்த கட்ட ஊர்த்துல ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடுறாங்க தங்க எங்க இந்தா நீ கல்லாவுக்கு போறேன்னு சொல்லிப்டாத தங்க எங்க அட முருகனே வந்தாச்சு மாமா அடப்பாவி முருகே சௌக்கியமா மாமா தங்க எங்க எப்போ வந்தீங்க மாமா இப்பதான் வந்தே தங்க எங்க जवाब
கண்ணு மாதிரி நாலு பிள்ளைங்க வீட்ல இருக்கறீங்க கேவலம் குட்ட புள்ளைய வேலைக்கு அனுப்பிச்சிருக்கீங்களா என்ன தைரியம் இருந்தா வருஷம் குட்ட பண்ண வேலைக்கு அனுப்புவீங்க ஆமா எங்க வேலை இங்கதான் பக்கத்துல பல்லாவரத்துல பல்லாவரத்துல என்ன வேலை கட்டைக்கெல்லாம் மணி கோத்து பூ தைக்கிற வேலை மாமா பொம்பளைங்க செய்யற வேலைதான் பரவாயில்லையே கூட ஐம்பது அறுபது பேர் வேலை செய்யறாங்க மாமா எல்லாமே பொம்பளைங்க தான் வணக்கங்க இவத்தட்டு என்ன வேணா சொந்த ஊர் கரிமங்கலம் பழவந்தாங்கள மளிகை கடை வச்சிருக்கேன் இங்க மண்ணடியில கடை வைக்கிறேன்னு ஆசை கொடக்குடிக்கு ஏதாவது நல்ல இடம் கிடைக்குங்களா 43 இங்கேயா மண்ணடியிலயா கடை வைக்க போறியா எல்லாத்துல இருந்து மீண்டு வரணுமேப்பா தாக்கு பிடிக்க முடியுமா உன்னால கடை வாடகை லேபரு கன்வேயன்ஸ் கடங்காரங்க கோர்ட்டுக்கு போறவங்க நாம காத்துறவங்க எல்லாத்துக்கு மேல பகுடி பகுடியா அது என்னங்க அது இடம் எவனுக்கோ சொந்தம் கொடக்குலிக்கு இருக்கிறவங்க மட்டும் மாறிக்கிட்டே இருப்பானுங்க புதுசா வர்றவன் அந்த இடத்தை விட்டு கொடுக்கறவனுக்கு கொடுக்கற கைக்கூலிக்கு பேர் தான் பகடி உடக்குலி இல்லாம கைக்கூலி வேறையா 53 அதுதான் மெட்ராஸ் எங்க பகடி கொடுக்காம பட்டணத்துல இடம் பிடிக்க முடியாதுங்களா கொண்டாட்டி இல்லாம குழந்தை பிறக்குமான்னு கேக்குற மாதிரி இருக்கு என்ன செட்டியார சௌக்கியமா ஐயா வாங்க 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 ஐயா ஐயா ஒரு கொக்க கொலை வரடா இல்ல வேண்டாம் இப்பதான் நாடாரத்துல சாப்பிட்டு வரேன் நான் போகணும் அறுபது ரூபாயா சுத்த பட்டிக்காட்டான இருப்ப போல் இருக்கப்பா 10,000 இருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்கணும் 10,000 ஆயிரம் 2,000 தான் முடியும்னா மெயின் கடை வீதி பக்கம் வராத சைட்ல எங்கேயாச்சும் போயிடு பணத்தை நம்பி கொடுக்கலாமுங்களா நம்பிக்கைதான் முதல்ல கொடுக்கணும் அப்புறம் தலையில துண்டை போட்டுக்கிட்டு அலையணும் அதான் துண்டு ரெடியா வச்சிருக்கிறிய அப்புறம் என்ன கிளம்புறது வணக்கம் என்ன வேணும் இங்க மளிகை கடை வைக்க ஏதாச்சும் இடம் கிடைக்குங்களா பகுடி குறைச்சலா இருக்கும் என்ன பகுடி கொடுப்பேன் என்ன ஒரு 2,000 ரூபாய் கொடுக்கலாம் அதுக்கு மேல நான் காலாதுங்க இந்த கடையை எடுத்துக்கிறியா கொடுத்துறேன் இந்த கடையா ஆமா ஒரு நாளைக்கு 800 ரூபாய்க்கு வியாபாரம் ஆகுது அப்படியாப்பட்ட இடம் அப்ப நீங்க ஏன் காலி பண்றீங்க ஜிபிஓ தெரியுமா அதுக்கு முன்னால 1.5 லட்சம் ரூபாய் போட்டு புதுக்கடை ஆரம்பிக்கிறேன் 1.5 லட்சமா ஆமா எல்லாம் இந்த கடல சம்பாதிச்சதுதான் என்ன பிடிச்சிருக்கா சொல்லு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்ப எடுத்துக்க பகுடி 2,500 ரூபாய் பகுடி 2,500 ரூபாய் வாடகை எவ்வளவுங்க வாடகையா யாரு கொடுக்க போற இது கார்பரேஷன் ஐயா புரியலீங்களே கிராமத்துல புறம்போக்குன்னு சொல்றது இல்ல அது இங்க கார்பரேஷன் அவங்களுக்கு வாடகை கொடுக்க வேண்டியது இல்லைங்களா ஓ இன்னும் பச்சையா சொன்னா கார்பரேஷன் இடத்துல உட்கார்ந்தவன் சொந்தக்காரன் உன்னை இந்த இடத்துல உட்கார வைக்க எனக்கு பகடி 2,500 ரூபாய் வேணுமா வேண்டாமா ஒரே வார்த்தை சொல்லு காப்பரேஷன்காரங்க இடத்த காலி பண்ண சொன்னா என்னையா புரியாத ஆளா இருக்க நீ 8 வருஷமா இருக்கு இந்த பிளாட்பாரம் கடைங்க கட்டின குடிசை எடுக்க சொல்றது ஓட்ட கடையை காலி பண்ண சொல்றது இதெல்லாம் நடக்காது பிரதர் இந்த ஏரியாவில் எத்தனை ஓட்டு இருக்கு தெரியுமா எங்கள அவங்க கைய வச்சா அவங்க தலை நாங்க கைய வச்சிருவோம் நீ என்னதான் முடிவா சொல்ற நம்பி 2,500 ரூபாய் கொடுக்கலாமுங்களா சாவுக்கு கிடைக்காத
கடைசி நேரத்துல ஒரு 25 ரூபாய் இழுத்து பிடிக்கலாம் நினைச்சேன். முதல் நாளே லாபம் பார்த்துட்டேன். 25 ரூபா எங்கிட்டயே. நீ பொறுச்சுக்கோப்பா, நீ பொறுச்சுப்ப. ஐயா குடு. மூணு நாளா மாடு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன். எங்கடா சுத்துறன்னு ஒரு வார்த்தை கேட்டானே, குடி முழிக்க போயிடும். மண்ணடியில கடை பிடிச்சாச்சு, தொகையும் கட்டிட்டேன். இன்னும் ரெண்டு மூணு நாள கடை ஆரம்பிச்சாக்கணும். இந்த வாட்டியா கடைக்கு ஒரு நல்ல பேர் வச்சு ஆரம்பிச்சா தேவலாம் நினைக்கிறேன். போட்டு எழுத கொடுக்கணும். என்ன பேர் வைக்கலாம் கேட்டு சொல்லு பிள்ள. கடையை பிடிக்க தெரிஞ்சவருக்கு பேர் பிடிக்க தெரியலையோ கேளு பிள்ள. சரி, முருகன் இசிட்டோர்ஸ்னு வச்சிடுறேன். தாதா தாதா, என் பேர் மட்டும் வைக்க வேண்டாம். ஏன் வேண்டாம்? நான் உட்காந்ததான் ராசி இல்லையே. சரவண ஸ்டோர்ஸ்னு வச்சுக்க. அது வேண்டாம். ஏன் எனக்கு பிடிக்கல? புத்தி கிட்டதான் பேசாத பிள்ள. ஐயா என்னப்பா இது, இந்த சின்ன விஷயத்துக்கு ரெண்டு பேர் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? முருகன் சரவணன் ரெண்டும் அவன் பேர் தானே. இது ரெண்டு பிடிக்கலன்னா தண்டபாணி ஸ்டோசி அப்படின்னு வச்சிடலாம். ஐயா இந்த பேர் ரொம்ப நீளமா இருக்க. தண்டத்தை எடுத்துருவோம். பாணிக்கடை அதெல்லாம் வேண்டாம்டா, கந்தன் ஸ்டோர்ஸ் வைக்கலாம்னு. அதானே, அதுவும் முருகன் பேரு. உங்க அப்பா பேரும் அதானே பிள்ளை? கந்தன் மளிகை ஸ்டோர். கையெல்லாம் விட்டு போச்சு. என்ன சரவணா சவிக்குமா? ஐயோ வந்த அண்ணே, 100 ரூபாய் கொடுங்க. கொஞ்சம் இருங்கய்யா, நீங்களும் மாசா மாசம் வந்து வாங்கிட்டு போறீங்க. நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. நானா? அந்த மாமூல்காரன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோழி கூவி கெடுத்துருச்சே முருகா. எங்க இந்த கடையெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க? பின்ன கார்பரேஷனுக்கு சொந்தமான இடம், இடிக்காம என்ன பண்ணுவாங்க? வருஷ வருஷம் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு குழப்பு, இவங்களுக்கு சட்டம். நாம ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. முதல் தேதி சம்பளம் வாங்கி கொண்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி ரசீதை வாங்கிக்கிட்டு கொடுக்கணும். அப்பேற்பட்ட காலம். என்ன பண்றது, நேர கிழக்கால போ. சமுத்திரம் வரும், கிருஷ்ணாராமனு ஒரு முழுக்கு போட்டுரு. இந்த மாதிரி இடத்துல காவலுக்கு இருந்தா இதுவும் கேட்கணும், இன்னமும் கேட்கணும். நீங்க சீக்கிரம் எடுங்கப்பா. நடப்பயல கடை போட்டாலே இப்படித்தான். பத்தியா பிள்ளையா இருக்குதையே, அவரே அம்போன்னு வெயில குன்னி நிக்கிறாரு. அதான் போயா. போறதுங்க வரானா இல்லையான்னு கேளாச்சு. போனதை பத்தி நினைச்சு பண்ணுங்க. சாப்பிடுவாப்புல
யாரோ காத்துட்டு இருக்கானே இல்ல 2500 ஏக்கணவே துண்ணிட்டாச்சு எனக்கு சோறு வேண்டாம் உங்கிட்ட சண்டை போட்டுட்டு பொறுத்து எடுத்துட்டு போறேன் கண்ணு குட்டி முட்டியா பசுவுக்கு நோவ போகுது சாப்பிடா பிள்ளை 2500 போட்டு அடிச்சா போ ஒன்னா ரெண்டா 2500 வந்து போலாம் போட்டுங்க இதே போச்சு பாய்ட்டி இவனை பாரு பிள்ளை சீமா கால கலக்காக்க இவனை பாரு இவனை வந்துட்டா பட்டாளத்துக்கு வந்தோம் இவன் நேரம் பாரத்தை போடுவோம் 2500 ஃபேமிலி ரூம்ல நம்ம தான் வந்து உட்கார்ந்துட்டிருக்கா உட்கார் உட்காருங்க இந்த பக்கமா வந்தேன் உமாவும் வந்துச்சு தச்சேலா சந்திச்சுக்கிட்டோம் ரெண்டு பேருக்குமே காஃபி சாப்பிடணும் போல தோணுச்சு அதுவும் தச்சேலா தான் வெளியவே சாப்பிட்டுருக்கலாம் கும்பல் அதனால தான் ஃபேமிலி ரூமுக்கு வந்தோம் அதுவும் தச்சேல தான் உட்கார் உட்கார் நாங்களும் அப்படித்தான் நாங்க தச்சேல தான் சந்திச்சோம் தச்சேல தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இல்லையா ஜானகி இப்போ இங்க ஒன்னா புறப்பட்டு வந்திருக்கிறது கூட தச்சேல தான் இவ என் டாக்டர் இவளும் தச்சேல தான் பிறந்துட்டான் அது ஏன் ஆட்டிட்டு இருக்க ரொம்ப சூடா இருக்கு அது ஐஸ் வாட்டர்ப்பா என்ன சார் சாப்பிடுறீங்க ம் நாலு பாசன் கொண்டு வாப்பா நாலு பாசன்டியா ஆமாப்பா ஒரே ஃபேமிலி ஒரே பில் போப்பா எத்தனை தடவை சொன்ன கேட்டிங்களா ஹோட்டலுக்கு போனது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு தெரியுமா என்ன அப்பா கத்துனாரா என்ன உமா நம்ம ஃபேமிலி என்ன அவங்க ஃபேமிலி என்ன இதெல்லாம் யோசிக்காம எப்படி ஃபேமிலி ரூம்க்குள்ள நுழைஞ்சேன் ஒரே கத்தல் நீ என்ன செஞ்ச நானா பெட்ரூம்க்குள்ள ஓடி போய் கதவை தாப்பா போட்டுக்கிட்டேன் நல்ல வேளை அங்க அம்மா புடிச்சு விட்டாங்களே ஏண்டி அவ ஊர் என்ன படிப்ப என்ன பணம் என்ன குல என்ன கோத்திர என்ன இதெல்லாம் யோசிக்காம என்னடி ஃபேமிலி ரூம் அப்படியே சேம புடி அது என்னங்க அது ஃபேமிலி ரூம்க்கு தானே போனோம் ஃபர்ஸ்ட் நைட் ரூம்க்குள்ள போய்டோம் ஏன் இப்படி மக்கள மாட்டறாங்க எல்லாத்தையும் பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறேன்டி அப்படியே அம்மா அப்பா ஒரு எட்ட நாயனோ பரப்புறாங்களாம் உங்க வீட்டுக்கு சரியா 4 மணிக்கு என்ன கம்ப்ளைன்ட் பண்ணவா ஆமா கண்ட கண்ட ஹோட்டல்ல உங்க தம்பியை சாப்பிட சொல்லாதீங்க எங்க பொண்ணு கையாலே சமைச்சு போட சொல்றேன்னு கேட்க போறாங்க சம்பந்த பேச வர்றாங்க அப்ப நான் பெர்மிஷன் போட்டு 4:30 மணிக்கு வந்துறேன் நீ ஏன் நான் 4 மணிக்கு வந்துடுவேன் முருகா வாங்க வாங்க இந்த வீட்டுக்கு ஏஜென்ட் ஏஜெண்டா வரலப்பா உமாவுக்கு அப்பாவா வந்திருக்கேன் என்னங்க எப்போதுமே நீங்க உமாவுக்கு அப்பா தானுங்க காடி ட்ரே அப்படின்னா எல்லாம் அவன் செயல் அர்த்தம் கொஞ்சம் விளக்கமா தான் சொல்லுங்களேன் அதானே முண்டம் முண்டம் அவர்தான் அடிக்கடி தண்ணியே குளிப்பா இதே மாதிரிதான் வீட்டுல ஜமட்டாலா இருக்கா எடுத்து விரிப்பா ஆமா பெரியவர் யாரு இங்க கரிமங்கலத்து மாமோ ஆமா அப்படியா வாங்க உட்காருங்க இன்னுமா புரியல இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒருத்தன் வந்தான்னா அதுக்கு என்ன அர்த்தம் ஹலோ வெத்திர பாக்கு தேங்காய் இப்பதான் கோயிலுக்கு பூஜைக்கு போறீங்கன்னு அர்த்தம் நான் தமிழ்ல பேச வந்திருக்கேன்பா என் பொண்ணு உமாவுக்கு இத பாருங்க ஏதண்டே எங்க முருகன் மதுரை காலகணக்காத்தான் இருக்கிறான் ஆனா கல்யாணம் கட்டிக்க வேண்டிய சமயத்திலேயே கட்டிக்கலையே இப்பவா வந்து உங்க பொண்ணு கட்டிக்க போறான் முண்டம் முண்டம் என்னதான் பாத்தீங்களா யாருக்குன்னு சொல்லாமலேயே பேசிட்டு இருக்கேன் பாருங்க யாருக்கு நான் சம்பந்தம் பேச வந்தது குமரனுக்கு அப்படியா ஆமா முண்டம் முண்டம் என்னதான் சொல்லிக்கிட்டேன் எனக்கு லேட்டா புரியுது பாருங்க ஆமாங்க இதென்ன பட்டணத்து பழக்கமா மூத்தவங்க ரெண்டு பேரும் கண்ணாரம் கட்டிக்காம வீட்டுல இருக்கிறப்ப மூணாவது முருகனுக்கு பேச வந்திருக்கீங்களே இது நல்லாதான் இருக்கு ஐயா நான் பொண்ண பெற்றவன் என் பொண்ணுக்கு முருகனை பிடிச்சிருந்தா முருகனுக்கு பேச போறேன் சரவணனை பிடிச்சிருந்தா சரவணனுக்கு பேச போறேன் என்ன பிடிச்சிருந்தா அவ கழுத்தை பிடிச்சு நெரிச்சிடும் உள்ள வாங்க
மூத்தாயிப்பூன்னு நான் மூத்த குட்டி என்ன விட்டுருமா ரவணா நீ என்ன சொல்ற ஒத்துமையாருக்கு அண்ணன் தம்பிங்களை பிரிக்கிற சக்தி ஒரு பொம்பளைக்கு தான் உண்டு அதை நினைக்கிறப்போ எனக்கு கல்யாணமே வேண்டாம் தண்டவாணி என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க மாமா முதல்ல குமரண்ணன் கல்யாணத்தை முடிச்சிடும் அப்புறம் விட்டு போன அண்ணங்களுக்கு சேர்த்து ஒண்ணுக்கு மூணா நான் பண்ணிக்கிறேன் மாமா பாவி மாமா மாதிரி எல்லாரும் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அந்த ரூமுக்குள்ள யாரும் வரக்கூடாதுன்னு ரொம்ப கண்டிப்பா இருக்காங்க முருகா ஓடிக்காதுக்குள்ள என்னப்பா டீ சாப்பிடவல்ல இருமா இப்பதான் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் எடுத்துட்டு போய்க்கிறாங்க எந்த நேரத்திலையும் பாடியை கொடுத்துடுவாங்க அவங்களுக்கு குதிரை வண்டி தேவைப்படும் அட வாப்பா இந்த சவாரி போனா இன்னொரு சவாரி கிடைக்காதா கிடைக்கும் உயிர் சவாரி ஆனா செத்த சவாரி மாதிரி வருமா உயிர் சவாரினா 5 ரூபாய் செத்த சவாரினா 50 ரூபாய் கறந்துடுவேனே என்ன பொறுத்த வரையும் குணத்துக்கு தாப்பா மதிப்பு சாஸ்தி என்னப்பா ஆக்சிடண்டா ஆமாப்பா காரா லாரியா பஸ்ஸா ரயிலுப்பா ரொம்ப வேண்டப்பட்டவங்களா வந்த தம்பிப்பா அடடே ஆமா எந்த ரூம் மூணாவது மாடியில ரெண்டாவது ரூம் மூணாவது மாடியில ரெண்டாவது ரூம் அடப்பாவீங்களா அங்கேயா போட்டுக்கிறானுங்க ஏன்பா அது ராசில்லாத ரூமப்பா வெயிட் பண்ணட்டா கொண்டு போய் குதிரை வண்டிக்குது ஐயருப்பா ஐயருப்பா உன் கஷ்டம் எனக்கு புரியுது ஆனா நான் போயிட்டா உனக்கு குதிரை வண்டி கிடைக்குமா தெரியாதா உனக்கு பட்டணத்துல இன்னைக்கு எது வேணாலும் காசு கொடுத்து வாங்கிடலாம் ஆனா பாடி எடுத்துட்டு போக மட்டும் குதிரை வண்டி கிடைக்காது அனுபவிச்சவனுக்கு தான் எல்லாம் தெரியும் உனக்கு எங்க தெரிய போகுது அனுபவி டாக்ஸியில மட்டும் ஏத்தாதப்பா கைய காலம் மடக்க வேண்டி இருக்கும் நான் வெயிட் பண்றேன் ஏதாச்சும் போட்டு கொடுப்பா பணியின் வேற கிஷ்ட இதுதான் உள்ள பட்டணம்
வில்லனே இந்த ட்ரெயின் தான் நினைக்கிறேன் நேரம் ஆகிட்டே இருக்கு ஆபரேஷனுக்கு நாம சம்மதிக்கிறதா உடனே கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க எத்தனை நேரம் யோசிச்சாலும் இதை தவிர வேற வழியே இல்லை ஆண்டவர் மேல பார்த்து போட்டு உடனே கையெழுத்து போட்டு கொடுங்க முதல்ல ஆபரேஷன் நடக்கட்டும் ஆபத்தான ஆபரேஷன்ங்க மனசுக்கு தெரிஞ்சு எப்படிங்க கையெழுத்து போடுறது ஆபரேஷன்ல தம்பி நிச்சயம் படிச்சு பண்ண ஒத்துக்கலாம் உத்தரவாதம் சொல்ல முடியாதுனா எப்படிங்க உங்க பையன் எனக்கு நல்லா புரியுது ஆனா இந்த ஆபரேஷன் நடக்கலன்னா குமரம் புழைக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்களே ஆபரேஷன் நம்ம புள்ளைய காப்பாத்த என்னப்பா எல்லா சாமான ஏத்தியாச்சா கடைய ஆரம்பிக்கும் போது எள்ளு கேட்டீங்க மூடும் போது மஞ்ச கேக்குறீங்களே எதுக்கு இதெல்லாம் அண்ணன் நாளைக்கு வீட்டுக்கு திரும்பி வரதுக்காக கோவிலுக்கு விளக்க போட போறாங்க ஆச்சி அவர் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்காருன்னு உங்க ஆச்சிக்கு தெரியாதா நாங்க யாரும் சொல்லவே இல்லை என்ன பிள்ளைங்களா எங்க போயிட்டீங்க குமரன் நல்லபடியா வீடு திரும்பட்டும் அம்மனுக்கு விளக்கு போடுறேன்னு வேண்டிக்கிட்டேன் எல்லாம் மகமாயோட மகிமைதான் உன் அதிர்ஷ்டம் சேர்ந்துதாமா அவன் படிச்சு வர்றான்னு நினைக்கிறேன் என்ன பிள்ளைங்களா யாருமே பேச மாட்டேங்கிறீங்க குமரன் படிச்சு வீடு திரும்புறானே உங்களுக்கு சந்தோஷமா இல்ல சரி சரி வாங்க வாங்க குமர
நிலா என் தேவியின் நிலா
கார்மெண்ட் ஃபேக்டரியில வேலை செய்யறீல நீ? ஆமா சார். தெரியுமா? தெரியும் சார். ஃபேக்டரியில ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஏன் காலை இழுத்து இழுத்து நடக்கற? சார் பறந்து போச்சு சார். ஒரு பின் இருந்தா சேர்த்து பின் பண்ணிக்கலாம். ரவி கையில பின் இருக்கா? இல்ல சார். தாலி செயின்ல? தாலி இல்ல. ஓ சாரி. ஃபேக்டரியில டிராப் பண்றேன் வண்டில ஏறு. வேண்டாங்க நான் நடந்தே போறேன். பரவாயில்ல பின் சீட்ல தான் ஏறு. Come on. இல்ல மாமா பட்டணத்தை விட்டு திரும்பி நாங்க கிராமத்துக்கு வரல இல்ல என்னால சரி பட்டணத்து காச்சி எங்க காச்சி ஒரு கை பாத்துறோம் தனபணி தனபணி அவ இல்ல புள்ள என்ன வேணும் ஒண்ணுமில்லமே சொல்லு புள்ள வேணானே அட சொல்லுங்கறேன் பவுடர் டப்பா காலி ஆயிடுச்சு புது டப்பா வேணும் கடைக்கு போய் வாங்கிட்டு வரணும் ஆபீஸ்க்கு நேரம் ஆச்சு கரிமங்கலம் மோரக்கட்டைக்கு பவுடர் கேக்குதோ கோழிக்கு தான் பவுடர் வேணும் உனக்கு ஏன் கழுத கழுத இனிமே பவுடர் டப்பா தொட்ட உன் கைய ஒடிச்சு புடுவேன் ராஸ்கோ துட்ட குடு புள்ள நான் போய் பவுடர் வாங்கி வரேன் வேணானே அட துட்ட குடு புள்ள வேலைக்கு போற புள்ள மூஞ்சிக்கு பவுடர் போடாம போனா நல்லா இருக்காது தங்கம் நம்ம காத்தவராயனுக்கு கடதாசி எழுதி இருக்கேன் பின்னால நீ நாலு வரை எழுது புள்ள ஒரு விஷயமே இல்ல மாமா காத்தவராயனுக்கு உன் கைப்பட ஒரு வரி எழுது புள்ள சந்தோஷப்படுவான் நேரமாச்சி புடவை மாத்திக்கலாம் நானே எழுதி போடுறேன் சேதியை மட்டுமாவது நீ சொல்லு புடவைக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஜாக்கெட்டே இல்ல சனியா ஹலோ என்னது செருப்பு கார்ல விட்டுட்டு போயிட்டியா ஐயோ பழைய செருப்பே பத்திர பத்திருக்கீங்க இல்ல புதுச்செருப்பு அதே சைஸ் தான் போட்டு வேண்டங்க பொம்பளைங்க வெறும் காலோட நடக்கிறது எனக்கு பிடிக்காது போட்டு இதுக்கு எவ்வளவு கொடுக்கணும் கூட 10 பைசா தெரியுமா இப்போ சாமி கும்பிட்டு கொடுத்தேன் வெட்டி பேச்ச நினைச்சேன் சிரிச்சேன் வெட்டி பேச்சா வேற வேலை இல்லையா எங்களுக்கு அப்படின்னு யார் சொன்ன நகைத்தை நறுக்கணும் காதை குடையணும் வரல சுடுக்கணும் எம்பிட்டு வேலை கிடைக்கு சாப்பிட வாங்கப்பா சட்டைய மாட்டிக்கிட்டா சாப்பிட வாங்க பயமா சம்பாதிச்ச துட்ட உங்க கையில கொண்டு வச்ச அப்புறம் தான் ஆச்சு இந்த கை சோத்த தொடும் வர்றேன்
முருகா, நான் ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேனா? நீங்க சொன்னதுல தப்பு இல்லாச்சு. ஆனா இன்னும் எங்களுக்கு ரோஷம் வரலன்னா அதுதான் தப்பு. எனக்கு மட்டும் வராதா ரோஷம்? ஆச்சி, நீங்க சோத்த போடுங்க. தின்னு விட்டு அப்புறம் கிளம்புறேன் ரோஷத்தோட. பாலி சார், பாலி சார், சார் சார், பாலி சார், பாலி சார். பக்கம் யாருமே வர மாட்டேங்கிறாங்களே. பாலி, பாலி சார், பாலி, பாலி. என்ன வாஜாரே, பேட்டைக்கு புச்சா? நம்பர் என்ன? என்ன நம்பர்? டோக்கன் நம்பர். என்ன டோக்கன்? சங்கத்தில் நீ மெம்பர் இல்லை? என்ன சங்கம்? அதான்ப்பா, பூட் பாலிஷ் போடுவார் சங்கம். நான் நம்பர் இல்லைங்க. ஐயா, அப்போ நீங்க அப்போ நீ எந்திரி நீ எந்திரி நீ. ஹாய், நான் பாலிஷ் போட முடியாதுன்னு சொல்றதுக்கு நீ யார் யார்? இதே கேள்வியா எங்க தலைவர் கையில வந்து கேளுவா. எவன் அவன் தலைவன்? அவனை எங்கிட்ட வந்து பேச சொல்லு போ. டேய் ஹாய் சோமாரி, எங்க தலைவரை பத்தி கேவலமா பேசின வெண்டு காயிண்டிடும். வெண்டா? கொஞ்சம் இருப்பா, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. அப்படி கேளு. 85 ரூபா கட்டணும். 85 ரூபாவா? ஆமா, சந்தா 5 ரூபா, சன்மானம் 80 ரூபா. 85 ரூபாய்க்கு நான் எங்க சார் போவேன்? மொத்தல நீ அத்தை சம்பாதிச்சுமா கண்ணு, அப்புறம் பிரஷப்படி நவுரு நவுரு நீ நவுரு. பட்டணத்துல மனுஷன வாழவே விட மாட்டீங்களா? நாம நல்லா வாழறதுக்கு தான் என் சங்கம் தட்டெல்லாம் இருக்குது. மெம்பரா போய் சேர் போட. மூதேவி போ சார், போடா. உன்ன மாதிரி எத்தனை நாளை பாத்துருக்கேன் சார். போலீஸ், போலீஸ் வா சார், போலீஸ். வேலை வேணுமா உனக்கு? ஆமாங்க. கையெழுத்து போடுவியா? போடுவேங்க. கைநாட்டு போடுவியா? கையெழுத்து போட தெரியறப்போ கைநாட்டுங்க. கைநாட்டுக்கு இருக்கிற மதிப்பு கையெழுத்துக்கு இல்ல, தெரியுமா உனக்கு? நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலீங்க. உன் குடும்ப கஷ்டத்தை கேட்டுதான் உன்னை நான் தனியா கூட்டிருந்தேன். இது என்ன தெரியுதா? மஸ்டர் ரோட் தெரிஞ்சுக்க. உன்னால எத்தனை கட்டவர்கள் பிடிக்க முடியும்? அத்தனை பேருக்கிட்டையும் காதும் காதும் வச்ச மாதிரி இதுல கைநாட்டு வாங்கி கொடுக்கணும். நான் தப்பு தந்தா காரியம் பண்ண மாட்டேங்க. நீ தப்பு செய்யலப்பா. இந்த பாரு, 25 பேரை வச்சுக்கிட்டு நான் வேலை வாங்குறேன். 50 பேரை வச்சு வேலை வாங்கினதா நான் பணம் வாங்குவேன். இதுல தப்பு செய்யறது நீயா நானா? இந்த பாரு, நீ கைநாட்டு வாங்கி கொடுக்குற, அதுக்கு கூலி வாங்கிக்கிற. நீயும் பழச்சுக்குவ, நானும் பழச்சுக்குவேன். என்ன சொல்ற? வேண்டாங்க, என் மனசு கேட்கலீங்க. அட போப்பா, இதுக்கெல்லாம் மனசை தொட்டு பார்க்க கூடாது. சட்ட பைய தொட்டு பாரு. வேண்டாங்க. வேண்டாமா? யோசனை பண்ணி சொல்றேங்க. அப்ப நிச்சயமா வருவேன், எனக்கு தெரியும். ஐயா, கண்ணு தெரியாத கபோதியா? ஐயா, கண்ணு தெரியாதயா, பிச்சை போடுங்க ஐயா. ஐயா ஐயா, கண்ணு தெரியாதயா? ஐயா ஐயா ஐயா, யாரால காது கேட்காத செவிடியா? அதுல இருந்து 10 பைசா தர்மம் போறேன். பரம்பரையா இதே போய்ப்பு இது நம்ம பேட்டை முதல்ல இடத்தை காலி பண்ணு இல்லங்காட்டி உடம்புல கைய வைப்பேன். இங்க பிச்சை எடுக்கிறதுக்கு உன் உத்தரவு வேணுமா? ஆமாண்டா கண்ணு, இது என் அனுபவ பாத்தியத. இத வச்ச என் பொண்ணு கண்ணால தான் முடிச்சிருக்கேன். மாப்பிளையா தெரியுதா? பாட்சாயி கோயிலுக்கு முன்னால ராஜா மாதிரி குந்தைங்கன்னு இருப்பான், பிச்சை எடுத்துக்கின்னு. அவன் தான் என் மாப்பிள்ள. நான் தான் கொடுத்தேன் சீதனமா பாட்சாயி கோயில. உனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா? போட்டா நீ திரும்பி வருவேன் எனக்கு நல்லா தெரியும். பாவம், வருவேன் எண்ணிக்கோ. ஐயா, நான் ஒன்னும் பெருசா தப்பு பண்ணலீங்களே. இதுல தப்பு இல்ல, நீ பட்டணம் வந்ததுதான் தப்பு. பெத்த பிள்ளைங்களை கிணத்துல தள்ளா நல்ல தங்கா கேள்விப்பட்டிருப்பிய. ஏன் இப்ப நீ என்றிய? இது இல்லாததுனாலதான். இதெல்லாம் அந்த காலத்துல இருந்திருந்தா கிணத்துல பிள்ளைங்களை தள்ளிருப்பாளா?
நான் போறேங்க சேச்சா போயிட்டு வரேன்னு சொல்லுப்பா உன் கஷ்டமும் தீந்திர போறது இல்ல என் கட்டண வேலையும் முடிஞ்சிர போறது இல்ல பேர் என்னப்பா சரவணனுங்க உன்னை பார்த்தா கூலிக்கார மாதிரியே தெரியலையே ரொம்ப டீசன்டா இருக்கே ஏதாவது நிர்பந்தத்தினாலதான் இந்த வேலையை சரியா எத்தனையோ கனவுகளோட பட்டணத்துக்கு பொழப்பு தேடி வந்துட்டு என் கதை பெரிய கதைங்க உன் கதையை சொல்ல என்னால முடிஞ்ச உதவி செய்றேன் உன்னை பார்த்தா பாவமா இருக்கு இந்த மாதிரி ஆறுதலான வார்த்தை கேட்டு ரொம்ப நாளாச்சுங்க கதையை கேட்க ரொம்ப வருத்தமா இருக்கு என் கவலை எல்லாத்தையும் கேட்டு வச்சிட்ட மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்போத்துல இருந்து இருமல் சத்தம் கேக்குதே யாருங்க அவரு அது இருமல் செல்லையா இந்த தினம் செல்லையாவோட புருஷன் சோ கால்ட் ஹஸ்பண்ட் அப்ப நான் வரங்க இரு கூலியே வாங்கிக்கலையே வேண்டாங்க உங்ககிட்ட கூலி வாங்க எனக்கு பிடிக்கல இதுல 100 ரூபாய் இருக்கு வெச்சுக்க 100 ரூபாயா ஏன் ஆச்சரியமா இருக்கா சரி ஒரு 20 ரூபாய் எடுத்துடுறேன் எதுக்குங்க இவ்வளவு பணம் சரி இன்னொரு 20 ரூபாய் எடுத்துடுறேன் மூட்டை தூக்கணத்துக்கு கூலியா இது இது கூலி இல்ல அன்பளிப்புன்னு வெச்சுக்கே நீங்க ஒரு தெய்வம் ஆஹா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி என்ன தெய்வமாக்கிடாது நான் என்ன சன்னதியில உட்கார்ந்திருக்கேன் கட்டில தானே இருக்கேன் அப்ப நான் வரட்டுங்களா உன்னை பத்தி நான் கேட்டேன் என்னை பத்தி நீ சொல்லவே விடலையே என்ன சொல்றீங்க ஏதாச்சும் சாப்பிட்டுல சரவணன் வந்தாச்சா இன்னும் வரல சரி சரி முதல்ல சாப்பிடவா சரவணன் வரட்டும் ஏதாச்சும் வேலை கிடைச்சதா அதுதான் சொன்னேனே சாப்பிடலாம்னு இம்புட்டும் ஒரு நாள் சம்பாத்தியமா ஆமா என்ன வேலை பிள்ளை திருடல ஏமாத்தல பொய் சொல்லல பத்தாதாச்சு ஏதோ கான்ட்ராக்ட் வேலை ஒரே நாள்ல 60 ரூபாய் சம்பாதிச்சிய ஆமா அதோ சரவண தம்பியும் வந்தாச்சு வா தம்பி வா நீ ஆச்சு ஏதாவது சாப்பிட்டியா இந்தாங்க ஆச்சு இன்னும் 60 ரூபாயா என்ன வேலை பிள்ளை ஆச்சு திருடல ஏமாத்தல போய் சொல்லல பத்தாதா தேச்சு கழுவுன நான் ஒண்ணு கேக்கல பிள்ளை
என்ன அப்படி பார்க்கற? உடவையும் பொண்ணையும் சும்மா பார்த்துட்டே இருந்தா போதாது. உனக்கு எது வேணுமோ எடுத்துக்க. ஏமா பாதாள கரண்டி கிணத்துல போறீங்க? மேய போன மாடும் வெளிய போன மனுஷனும் வீடு திரும்பலைனா இரும்ப தண்ணில போடுவாங்கம்மா. இத போட்டா வந்துருவாங்களோ? நம்பிக்கைதான். யார் இன்னும் வீடு திரும்பல? அதா அந்த பிள்ளை தங்கம். இந்த கிராமத்து ஜனங்களோட மூட பழக்கம் என்னைக்குதான் போகும்? எங்க மதர். ஹலோ மதர். அதல்ல என் பிரதர்ஸ். ஹலோ பிரதர். நான் தான் மாமா. ஹலோ மாமா. இந்த மாதிரி கிராமத்துல இருந்து வந்த குடும்பத்தை பார்க்க ஒரு மாறுதலா இருக்கு. கிராமத்துக்கே வந்து பாருங்க, இன்னும் மாறுதலா இருக்கும். ஐ சி. கிராமத்துல பரசந்தோட்ட பண்ணுகிட்ட வேத்து மனுஷன் பழகுனா கதிரிடுவா இல்ல, அதால தலையை சீவிடும். இன்னொரு நாள் சாவகாசமா வர வரதுங்க. எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். வரேன் பிரதர். வரேன் அங்கிள். எனக்கு தலைய வலிக்குது, வழிய விடுங்க. மாமோ, பரிசம் போட்ட பொண்ணு இப்படி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்தா அவ தலையும் சீ விடுவோம் கிராமத்துல இல்லையா மாமோ? இப்ப என்ன நடந்து போச்சு? ஏன் எல்லாரும் இப்ப எகிரி குதிக்கிறீங்க? ஏன் இவ்வளவு நேரம் இல்ல கம்பெனில ஓவர் டைம்? வேலையே கிடைக்காம அவன் நாட்டுல திண்டாடிக்கிட்டு இருக்கான். உனக்கு மட்டும் என்ன உள்ள ஓவர் டைம்? அது என் முதலாளிய கேட்க வேண்டிய விஷயம். நான் ஏன் அவரை கேட்கணும்? அவர் தானே சம்பளம் தராரு. அந்த சம்பாத்தியம் வேண்டாங்கிறேன். அதே எங்க அண்ணா என்ன சொல்லணும் சொல்ல சொல்லுங்க. மாமா, கெட்டு போற பொம்பளையா இருந்தா பகல் 12 மணிக்கும் கெடுவா. நல்ல உத்தமையான ஒரு பொம்பளைய ராவு 12 மணியா இருந்தாலும் ஒரு பய தொட முடியாது. எனக்கு தங்கச்சி மேல நம்பிக்கை இருக்கு மாமா. இதெல்லாம் வேற சால்ஜா. அவளை வேலைக்கு போக வேணாம்னு சொல்ல உங்க யாருக்குமே பக்கு இல்ல. நம்ம தங்கம் மாத்துக்குறவான தங்கம் இல்ல மாமா. எவனோ ஒருத்தன் உரசிக்கிட்டு நின்னே அப்பதான் தெரிஞ்சத. என்ன தம்பி பேசுற நீ? அவ என்ன கெட்டு போய் துண்டு சம்பாதிக்கிறாங்க? புட்டு மேல ஆசை வந்தா அதுவும் தப்பா தெரியாதுக்கா. வெளியே போங்கன சொல்ல ஒரு வினாடி கூட ஆகாது. போஷக்கார அண்ணனுங்க சொல்லிட்டுமேனு பாக்குறேன். கையெடுப்புல கையெடு. பாவம், அவ பேசலப்பா. அவர் யாரு நினைச்ச? ஓ மாமே, நீ பரிசம் போட்ட பொண்ணு. பரிசம் மட்டும்தான் போட்ட பொண்ணு. சிம்புற பாத்தியான? அவ பேசலப்பா. தாலி கட்டின பொண்டாட்டியே பட்டணத்துல விவாகரத்து பண்ணிக்கிறா. பரிசம் போட்டுட்டா தலைய அடகு வச்சுட்டுமா என்ன? அவ பேசலப்பா. என்னன்னா நீங்க அந்த கழுது இஷ்டத்துக்கு பேச விட்டுட்டு அவ பேசலப்பா அவ பேசலப்பாங்கிறீங்க. அவ பேசலப்பா. இந்த பட்டணம் பேசுது. பட்டணம் பேசல புள்ள. இப்ப போனாலே பட்டணத்துக்காரன் அவன் பேச துவங்கி இருக்கான். கரிமங்கலுக்கு அடுத்த வண்டி எப்போன்னு பாரு. உங்க மாமனுக்கு உடனே மூட்டை ஏகட்டு. எவ்வளவு தூரம் பூச்சி அறிஞ்சு பேசிட்ட அப்புறம் நான் என்ன இங்க இருக்கவா போறேன்? என்ன தப்பு செஞ்சாலும் விட்டு கொடுக்காம காப்பாத்தி விடுவாரா அம்மா? கறி அப்பத்தான அம்மா. எனக்கு என் குடும்பத்துக்கு சோறு போற அந்த மஞ்சக்காணி நிலத்து மேல அடிச்சு சொல்றேன். அடுத்த தடவை உன்னை பாக்குறப்போ என் மகன் காத்தோராய கல்யாண பத்திரிக்கையோட பாக்குறேன். நான் வர்றேன் மாமா. இந்த நேரத்துல எங்க போறீங்க? அட பிரார்த்தனை இருக்கும்ல. ஏமா, பாய கூட போட்டுக்காம கீழே படுத்துட்டு இருந்த என்ன அர்த்தம்? தலை சுருக்கிக்க போகுது. சரி சரி, இந்தா இந்த தலகாணியாவது போட்டுட்டு படுக்கோ. தங்கம்,
தங்கம் ஐயோ எறும் கடிக்குதே இப்போ கடிக்குது அரை மணி நேரமா கடிக்குது எறும் கடிக்குதே ஐயோ அதனக்கு பரிசம் போட்டவன் பக்கத்துல நிக்கிறேன் பட்டணத்துக்கு போற பஸ் ஆனு பாத்துட்டு இருக்க என்ன சென்னாச்சு எறும் 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 ஹாய் இன்னொரு வாட்டி தொடு பார்க்கலாம் எங்க நீ நாக்கால மூக்கு தொட பார்க்கலாம் என்ன பிரமாதம் நாக்கால மூக்க தொடணும் அவ்வளவுதானே என்னைய பாரு போட்டுட்ட மாட்டியா காத்துக்கிட்டே இருப்பேன் நாலு வாட்டிக்கு அஞ்சிருவா 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 யோ அங்க எதையா டிக்கெட்டே இல்லைங்கிறான் நீ இங்க 4 ரூபா டிக்கெட்ட திருட்டு தரமா 5 ரூபாய்க்கு விக்கிற ஒரு டிக்கெட்டுக்கு 1 ரூபா லாபம் நல்ல வியாபாரம் அது கண்ணு போட்டுக்கிட்டாரா சோமாரி டேய் போய் கிராக்கி புடிச்சிட்டு வா உனக்கு டிக்கெட் 10 காசு தரேன் போடா ஒரு கிராக்கி டிக்கெட் 5 ரூபா 10 பைசா 4 ரூபா டிக்கெட் 5 ரூபா 4 ரூபா டிக்கெட் 5 ரூபா
டிக்கெட் வருமா? டிக்கெட் இருக்கா? கொட்டாயில இல்ல, வெளியில இருக்கு. ₹4 டிக்கெட். எவ்வளவு? 5, 6 ரூபா. 6 ரூபாவா? படம் புதுசாச்சே. நல்லா கொள்ள அடிக்கிறீங்க. சரி சரி, 4 டிக்கெட் கொடு. இங்கே இரு, சுட்டு எடுத்து வை. நான் போய் டிக்கெட் கொண்டு வரேன். பின்னாடியே வரக்கூடாது. பாட்டிக்கிச்சே கிராக்கி, பாட்டிக்கிச்சு கிராக்கி, பாட்டிக்கிச்சு. எவ்வளவு டிக்கெட்டா? 4 கிராக்கி. டேய், 20 ரூபா கொண்டாந்து கொடுத்து உன் கமிஷன் கொடுத்த வாங்கிக்க. ஆளை ஏமாத்துதெல்லாம் நினைச்ச சீச்சிரு வஞ்சாக்குற. டிக்கெட்டியா? ஒன்னு தாண்டா சோமாரி. ஐயோ, முதல் வாட்டி கஞ்சிருவா. இந்த டிக்கெட்டு விட்டு விடு, விட்டு விடு. எனக்கு தம்பி, உன் பேர் என்னப்பா? சோமாரி. தண்டபாணி, தண்டபாணி. புழைக்க தெரிஞ்ச பாயடா நீ, புழைக்க தெரிஞ்ச பாயடா. இன்னைக்கு தான் கத்துக்கிட்டேன், இப்பதான் கத்துக்கிட்டேன். உன் புத்திசாலித்தனத்துக்கு கூலி 4 ரூபா, உன் நாணயத்துக்கு கூலி 50 பைசா. உன் புத்திசாலித்தனம் எனக்கு வேணாம், நாணயமா இருப்பியா? நாணயமா இருந்து 50 பைசா தானே கிடைக்கும். 400 ரூபா தரேன்டா. என்னது? 400 ரூபாயா? 400 ரூபாய்க்கு ஒரு உத்தியோகம் போட்டு தரேன் வண்டியில. என்ன சார் சொல்றீங்க? அட, ஏற வண்டியில. என்ன புள்ள, ஆபீஸ் கிளம்பியாச்சா? இதோ கிளம்பிட்டு இருக்கனே. அட, கட்டில் வெயில்ல காயுத. ஒரு கை குடிப்புல. தங்கம், எப்படி கேக்குறதுன்னே புரியல. என்னண்ணே? நாளைக்கு அப்பாரு தவசம் வருது, செலவுக்கு 50 ரூபாய் வேணும். உங்ககிட்ட இருக்கணும் இல்ல? என்கிட்ட ஏதண்ணே? தேதி 20 ஆச்சு. ஆபீஸ்ல முன்பணமா கேட்ட தரமாட்டாங்க. ஒன்னாந்தி பிடிச்சுக்கிட்டோம். அதெல்லாம் எங்க ஃபேக்டரியில முடியாதண்ணே. சரி, நீ கிளம்பு பிள்ள. இப்போ பாரு பிள்ள, நான் பணம் கேட்ட விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். முக்கியமா ஆட்சிக்கு தெரிய வேண்டாம். குடும்பத்துக்கு உன்னால எந்த உதவியும் இல்லைன்னு நினைச்சேன். இல்ல புள்ள, உன் தயவுனாலதான் அப்பாரு தேவசமே நடக்க போகும். முருகா, என்ன மன்னிச்சு. காலையில இருந்து சுத்தினேன், எனக்கு வேற வழியே தெரியல. குமரா, என்ன மன்னிச்சிருக்குள்ள. ஆச்சி, ஆச்சி, இன்னைக்கு அப்பாரு தவசம் நீ கூட ஞாபகப்படுத்த இல்லையே. வாழைக்காய், அரிசி, காய்கறி எல்லாம் வாங்கி வந்துட்டேன். வருஷா வருஷம் வேட்டி வாங்கி கொடுப்போம், இப்ப வசதி இல்லை. சரி சரி, நான் போய் ஐயரை கூட்டி வந்துடுறேன். வேண்டாம், என்ன ஆச்சு சொல்ற? என்ன உத்தியோகமே சொல்லீங்களே, அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? ஆமாங்க. ஸ்மக்லிங். அப்படி என்ன? டிரைவர், பையனை வீட்டுல டிராப் பண்ணிட்டுப்பா.
ஐயா காலையில 7 மணிக்கு வண்டி கொண்டு வரட்டுங்களா 7 மணி வேண்டாம் ரொம்ப சீக்கிரம் 7:05 க்கு கொண்டா ஆச்சி 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 இன்னும் பிள்ளை எங்க போயிட்ட இம்மா நேரம் உனக்கா காத்துக்கிட்டு யாருமே இன்னும் சோறு திங்கல ஆச்சி எனக்கு போர் சரியில்லை சோறு வேணாம் பால்ல கொஞ்சம் தேனை விட்டு எடுத்து வை காலையில குடிச்சுக்கிறேன் 400 சரவணா சரவணா அடே சரவணா சரவணனே என்ன தூங்குறீ என்ன பாக்குறதுக்கு 4 பேர் கார்ல வருவாங்க நடந்து போவாங்க சோம்பேறி தனமா திண்ணையில தூங்கிட்டு இருந்தா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க என்ன முறைக்கிற 400 தங்கம் ஆ சின்ன பத்தி யாரும் கவலைப்படாதீங்க சீமைக்கு அனுப்பலாம் குணப்படுத்தலாம் செலவுக்கு பணம் எது என்ன பண்ற 400 ஏ தங்கம் பரிசம் போட்ட பொண்ணு நீ எதுக்காக வேலைக்கு போகணும் நான் இல்ல 400 ஆ சிம்மா தூண்டு வீடு இதுல கால வீசி நடக்க முடியறது இல்ல என்ன பாக்குறதுக்கு பெரிய மனுஷங்கள்லாம் பெரிய படகு கார்ல வருவாங்க சமயத்துல கார் வீட்டு உள்ளேயே வரும் சும்மா தூண்டு வீடு இருந்தா அப்படியே நான் சின்னதா ஒரு பங்களா வாங்கலாம்னு இருக்கிறேன் மயிலாப்பூர்ல ஆல் சேஞ்ச் கம்ப்ளீட் சேஞ்ச் சா 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 ஆச்சி வீட்ல சட்டை வாங்கி வைக்கிறது கூட ஆள் இல்ல இந்த ஆச்சி கூட்ட வரலக்கு வரது இல்ல இதுக்கு தான் நமக்குன்னு ஒரு ஆச்சி வச்சிருக்கோம் என்ன புள்ள என்ன ஆச்சி உனக்கு சீராமை இந்த தண்டபாணியினுடைய சீராமை அண்ணே நாம கடற்கரையில பாத்தீமே ஒரு பெரிய சுற்றுல விளக்கு அந்த வெளிச்சத்தை கையால மறைச்சிட முடியுமா அதே மாதிரிதான் இந்த தண்டபாணியினுடைய திறமை அதெல்லாம் நீங்க மூடி வைக்கணும்னு பாத்தீங்க பிச்சுக்கிட்டு வெள்ள வந்துருச்சு ஜிஜிஜெங் 400 ரூபாயா ஏதுக்குள்ள பணம் திறமை என் திறமை பதில் சொல்லுக்குள்ள பணம் ஏது டைம் நோ வேஸ்ட் அண்ணே சும்மா தானே இருக்கிறேன் காலையில 6 மணிக்கு நெழுப்பு இன்னிலேது இது யாரே யாரும் நுழைய கூடாது நான் யாரு 400 உங்க எல்லாருக்கும் இன்னொன்னு சொல்லுறேன் கவனமா கேட்டுங்க குட் நைட் சார் சார் உங்களுக்கு யார் வேணும் நீதான்ப்பா வேணும் நீங்க என்ன பார்த்துக்க மாட்டேன் ஆனா இந்த இருமல எங்கேயோ கேட்டிருப்பிய கரெக்ட் பேர் செல்லையோட புருஷன் கொஞ்சம் இப்படி வரீங்களா வாங்க என்ன விஷயம் இப்ப சொல்லுங்க சுருக்கமாகவே சொல்றேன் எனக்கு ரெண்டு வைஃப் முதல் வைஃப் தான் இந்த தனம் ரெண்டாவது வைஃப் இந்த இருமல் உனக்கும் என் மனைவிக்கும் நெருங்கிய நட்பு இருக்குன்னு எனக்கு தெரியும் உனக்கு பணம் தேவை அவளுக்கோ சிகரெட் பிடிக்கிறியா உனக்கு பண பிரச்சனை எனக்கு மகன பிரச்சனை இது ரெண்டையுமே நாம தீர்த்துக்கலாமே உனக்கு பணம் தேவைப்பட்டா என் வீட்டு கதவை தட்டாரு உன் வீட்டு கதவை தட்டி நானே கொண்டு வந்து கொடுத்துட்டு போறேன் ஏன்னா அது என்கிட்ட நிறைய இருக்கு வர ஒரு நிமிஷம் இவ்வளவுக்கு அப்புறமும் நீ அவளை தாக்க நேர்ந்துச்சுன்னா நான் இங்க வந்து பேசின விஷயம் அவளுக்கு தெரிய வேண்டும் பயம் இல்ல ஒரு நீங்க உங்களுக்கு தெரியும்
நம்ம தோயிலே அதானேப்பா. அப்படி என்ன சார் தோயில் இது? யாரு கிட்டனாலும் முறைச்சு முறைச்சு பாக்குறாங்க. அட பாவி, மத்தவங்க கிட்ட நம்ம தோயில பத்தி சொல்லிட்டே இருக்க. முஞ்சம் என்ன சொல்ல வராங்களா? என்னடா சொல்ற? எனக்கு தான் தெரியுமே. பங்க்லிங். பங்க்லிங்கா? சரி சரி. அப்படியே சொல்ல. ரெண்டு ஒண்ணுதான். போ போ. இந்த தட்டு என்ன விலைங்க? 65 ரூபாய். 6 தட்டு 390 ரூபாய். சரி வெச்சிங்க நான் வரேன் சார். இல்லங்க பணத்தை எடுத்துட்டு வரேங்க சார். வேற தட்டு இருக்கு சார். குறைச்ச விலையில 40 ரூபாய் தான். 6 தட்டு 240 ரூபாய். முதல்ல 120 ரூபாய் கட்டுங்க. தட்டு எடுத்துங்க. பாக்கியே மாசம் மாசம் கட்டுங்க. அப்படிங்களா? இப்போ என்கிட்ட 60 ரூபாய் தான் இருக்கு. அத இப்போ கட்டுங்க. அடுத்த வாரம் 60 ரூபாய் கட்டுவேன். ஆனா நீங்க 6 தட்டையும் கொடுத்துடணும். கண்டிப்பா. உங்க பேரு? தண்டபாணி. வயசு? 24. தொழில்? பங்க்லிங். ஆச்சி நாளைக்கு நம்ம மதுரை நகரம் போகணும். எங்க கூட வேலை பார்க்கற பொண்ணுக்கு கல்யாணம். ரெண்டு நாள் அங்க தங்க வேண்டி வரோம். என்னது பிள்ளை வீணு செலவு? இல்ல ஆச்சி அவசியம் போய் தான் ஆகணும். எனக்கு தெரியாது. அண்ணன்ல கேட்க. தனியா போறங்க? நான் தனியா போலனே. நாங்க 16 பேர் போறோம். ரெண்டே நாள் தான். சனிக்கிழமை பந்த கால், ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம், திங்கட்கிழமை காலையிலே வந்துடுவோம். அதெல்லாம் ஒண்ணு வேணா பிள்ளை. அவசியம் போய் தான் ஆகணும். அங்க கேட்க. அண்ணே மதுராந்தகத்துல ஒரு கல்யாணம். நான் அதுக்கு கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்ன நான் சொல்றீங்க? அவசியம் போய் தான் ஆகணும்னா போய் தான் ஆகணும். அது இல்ல பிள்ளை. வயசு பொண்ணு எப்படி தனியா அனுப்புறது? என்ன வயசு பொண்ணு? அதான் 16 பேர் போறாங்களாம் இல்ல. அப்புறம் என்ன? நீ சாக்கிரியா போய்டா பிள்ளை. சாரியத்தை சாச்சிக்கிட்டேன். சரி சரி கோயிலுக்கு போய் இந்த எண்ணெயை ஊத்திட்டு குமரனை இங்க உட்கார வச்சிருக்கேன். வரும்போது கூட்டிட்டு வந்துடு. அண்ணே யார்கிட்டயாவது என் மனசுல இருக்க பாரத்தை இறக்கி வைக்கணும். அது நான் உன்கிட்ட இறக்கி வைக்கிறேன்னே. ஏன் தெரியுமா? நீ தான் அது யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். உன்னால சொல்லவும் முடியாது. அந்த ஆண்டவன் மாதிரியே நீயும் ஜடமா உட்கார்ந்துருக்க. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு பதிலா உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்னே. நாளைக்கு நான் மதுராந்தகம் போலன்னே. சாமி கும்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சா? ஜாடிஸ் ரீச் வாங்க போகணும். எங்கங்க? கொஞ்சம் தனியாக பேசணும். என்ன விஷயம்? குடும்ப விஷயமா தான். குடும்ப விஷயம்னா நீங்கள் அண்ணங்கிட்ட பேசிக்கலாமே. அண்ணன் கூட இருக்காரு உள்ள. ஏறுங்க டாக்ஸி. வாங்க. ஐயா விஷயம் என்னன்னு சொல்லுங்க.
தங்கம் எங்க போயிருக்குன்னு சொன்னீங்க? ஒரு கல்யாணத்துக்காக மதுராந்தகம் போயிருக்குன்னு சொன்னேனே. காட் இஸ் கிரேட். அவ மதுராந்தகம் போல சொன்னா பொய் மாதிரி தோணும். பின்ன எங்க இருக்காங்கறீங்க? ஒரு நர்சிங் ஹோம்ல, அதாவது ஆஸ்பத்திரியில சேர்க்கப்பட்டிருக்கா. எதுக்கு? பிளைனா சொல்றேன், பதட்டப்படக்கூடாது. சொல்லுங்க ஐயா. அவ வயத்துல வளர்ற கருவை கலைக்க. ஐயா இதுக்குதான் அனாவசியம் பழிய சுமத்தாதீங்க. சீதையை பத்தி கேள்விப்பட்ட உடனே காட்டுக்கு அனுப்ப நாங்க ராம இல்ல கிராமத்தானுங்க. கதிர் அருவாதான் எங்களுக்கு தெரியும். கண்ட துண்டமா வெட்டி போட்டுடுவோம். உண்மையை சொல்லுங்க. அனாவசியமா பழிய சுமத்த நானும் அயோத்தியில இருந்த வண்ணா இல்ல. மத்தத நீங்களே ஆஸ்பத்திரியில போய் விசாரிச்சுடுவோம். எங்க இருக்க அந்த ஆஸ்பத்திரி? அதுக்கு முன்னாலதான் நாம இப்ப நின்னுகிட்டு இருக்கோம். ஜாக்கிரதையா வயிற்றுல வளர்ந்த குழந்தைய கரைச்சாச்சு, தூ வருஷாச்சு. உங்க ஆத்திரம் தீந்து போச்சா இல்ல அசந்து போயிட்டீங்களா? அடிக்கடி என்னால திருப்பி கொடுக்க முடியும், ஆனா ஆத்திரம் அடிதடி எல்லாம் முட்டாளோட பாஷை. ஐ எம் எ ஜென்டில்மேன். அடிக்கு பதிலா அறிவுரை சொல்ல விரும்புறேன். உங்க தங்கச்சி கெட்டு போயிட்டு தான் நினைச்சு நீங்க கோவப்படுறீங்க. இல்ல, வாழ்க்கையில இதுவும் ஒரு அனுபவம், அவ்வளவுதான். நான் தான் கெடுத்தவன் என் மேல நீங்க கோவப்பட்டா யூ ஷுட் நோ ஒன் திங், கட்டில் அனுபவம் கை தட்டுற மாதிரி. ரெண்டு கையும் சேர்ந்து செயல்பட்டா தான் சத்தம் வரும். இதுல பலாத்காரமே இல்லை. அவ சொன்ன பீச்சுக்கு தான் கூட்டிட்டு போனேன், அவ சொன்ன சினிமாவுக்கு தான் கூட்டிட்டு போனேன். அதே மாதிரி அவ சம்மதத்தின் பேர்ல தான் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஐ கான்ட் சே நோட் யூ உமன், இட்ஸ் மை வீக்னஸ். உன் தங்கச்சி படிதாண்டா பத்தினியும் இல்ல, நானும் முற்றுந்துறந்த முனிவனும் இல்ல. இத உங்க கிராமத்து பாஷையில சொன்னா, உன் வீட்டு தோட்டத்துக்கு நீ வேலையை சரியா போட்டு வச்சா ஊரா விட்டு ஆடு வந்து எப்படியா பயிரை மேயும் சொல்லு. உன் தங்கைய நட்டாத்துல விட்டுட்டு நான் ஓடி போகல. நல்ல நர்சிங் ஹோம், நல்ல ட்ரீட்மெண்ட், 4000 ரூபாய் செலவு. நான் ஒரு ஜென்டில்மேன், உன் தங்கச்சியை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றணுமா? நான் பேர் ஆனா கல்யாணம் பண்ணிக்க முடியாது, சின்ன வீடா வச்சுக்குவேன், லைஃப் பூரா காப்பாத்துவேன். என்ன சொல்றேன்? இதை பட்டணத்தான் புத்திமதியா நினைச்சாலும் சரி, இல்ல பட்டணத்தான் பிலாசபியே இதான் நினைச்சாலும் சரி, ஆனா ஒண்ணும் எங்களுக்குள்ள ஏற்பட்ட உறவு இத்தோட முடியணும்னு நீ நினைச்சா, ஹியர் இஸ் மை விசிட்டிங் கார்டு, ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணு, நஷ்ட ஈட்டு தொகையை சொல்லு. கேஷ் வேணும்னா கேஷ், செக் வேணும்னா செக், டிராஃப்ட் வேணும்னா டிராஃப்ட். உங்க வீட்டுக்கு வந்து சேரும். ஓகே ஜென்டில்மேன், ரெண்டு நாள்ல தங்கத்தை வீட்டில் கொண்டு வந்து நானே விடுறேன். தங்கத்துக்கு பாவம் ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி, இப்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்க இப்ப போறதுக்கு கீழே கார் இருக்கு, டிரைவர் இருக்கான், வீட்டில் டிராப் பண்ண சொல்றேன். ஏன்னா நான் ஒரு ஜென்டில்மேன். கம் இன். உமா, இனி தபால்ல வந்த கல்யாண கடிதாசிம்மா. காலையில போன உங்க யாரையும் திரும்பல, நீ கொஞ்சம் படிச்சு சொல்லு பிள்ள. யாரு கல்யாணம்? பொண்ணு பேரு வள்ளி, மாப்பிள்ள காத்தவராயன்னு போட்டிருக்கு, வர 18ஆம் தேதி கல்யாணம். ஓசக்காரன், சொன்னபடியே செஞ்சுட்டானே தம்பி. மதுராந்தகம் போயிருக்கிற தங்கத்துக்கிட்ட இதை எப்படிதான் சொல்ல போறேனும்? ஏன்னா நின்னுட்டீங்க? வீடு நெருங்க நெருங்க எனக்கு நடுக்கமா இருக்கு. தங்கத்தை பத்தின விஷயத்த எப்படி ஆச்சுக்கிட்ட சொல்றதுன்னே தெரியல.
வாங்க போலாம். கையில் என்னாச்சு மஞ்ச கடிதாச்சு? காத்து வர எனக்கு கல்யாணமா? உங்க மாமே பத்திரிகை அனுப்பிச்சிருக்கா. பேட்டிய பிள்ளை அநியாயத்தை. அச்சி, இந்த மஞ்ச பத்திரிகையில தங்க பேர் வரலன்னு ஓன் கவலை, எந்த மஞ்ச பத்திரிகையில அவ பேர் வரப்போதோன்னு எங்க கவலை? என்ன பிள்ளை சொல்ற நீ? குடிய கெடுத்துட்டாச்சு, அந்த பொட்ட கழுத குடிய கெடுத்துட்டா. அச்சி அச்சி அச்சி. இத பார்த்தங்க, அக்கவுண்ட்ஸ் எல்லாம் செட்டில்டு. டாக்டர் சொன்ன மாதிரி நீ கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்துக்க. தினமும் ஹார்லிக் சாப்பிடு. அக்கவுண்ட் செட்டில் பண்ணிட்டேன்னு நினைக்காத. உனக்கு எப்பப்ப பணம் தேவையோ அப்பப்ப போன் பண்ணு. பணம் நானே கொண்டு வந்தேன். என்ன அப்படி பாக்குற? ஓ, சிகரெட்டா? நான் பிராண்டை மாத்திட்டேன், இப்ப 555. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். கம் ஆன். பை. போலாமாப்பா? கொஞ்ச இருமா, சார்ட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். வரேண்டா பொம்பளை பொறுக்கி. ஏதாவது பேசின பல்லெல்லாம் உடைச்சிடுவேன். பட் அவ ராஸ்கல், நானும் பட்டணத்துக்காரன் தான்டா, பாரதேசி. டேக் இட் ஈஸி. போலாமா, சார்ட்ட பேசிட்டேன். உமா, இனிமே நாம தலையிடக்கூடாது. காட் இஸ் கிரேட். வாமா போமா. வெளியில தலை காட்ட முடியாதபடி பண்ணிட்டு திருட்டு கழுத. நம்ம வீட்டுல யாருமே யோகி இல்லையா? முருகன் சத்தியமா சொல்றேன்,
நான் எந்த தப்பு செஞ்சவே இல்ல பட்டணத்துக்கு வந்து இந்த முண்டைய வெட்டுறதுக்கு எனக்கு தான் யோகிதை இருக்கு வெட்டுனா வர்ற ரத்தம் ஏறத்தாதே எப்படிடா வெட்ட முடியும் மாடி காக்க காக்க கனக வேலு காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையறு தாக்க பாக்க பாக்க பாவம் படிபடு பில்லி சூன்யம் பெரும் பகை அகல வல்லபூதம் வராஸ்திக பேய்கள் அல்லற்படுத்தலாமணியும்